அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது புரட்டாசி சனி விரதத்தை பத்தி பார்க்க போறோம். பெருமாளுக்குரிய விரத நாளா புரட்டாசி சனி முக்கிய நாளா கருதப்படுது. இந்த மாதம் சனிக்கிழமையும் திருவோணம் கூடிய நல் நாள்ல ஸ்ரீனிவாசன் என்ற பெயர்ல திருமால் பூலோகத்துல அவதரித்தார். அவர் திரு வெங்கடமலை அதாவது திருப்பதியில தங்கியதால வெங்கடாச்சலபதி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. அவரோட பிறந்த நாளை கொண்டாடும் வகையில இந்த விரதம் மேற்கொள்ளப்படுது. விரதம் இருப்பவங்க சனிக்கிழமை காலை பெருமாள் படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு துளசி இலைய சேர்த்த தீர்த்தத்தை ஒரு செம்புல ஊற்றி படத்துக்கு முன்னாடி வச்சு வணங்கணும். பிறகு அதுல கொஞ்சம் எடுத்து அருந்தி விரதத்தை தொடங்கணும். விஷ்ணு புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், வெங்கடாச்ச சோஸ்திரம், விஷ்ணு சகஸ்கர நாமம் உள்ளிட்டவற்றை நம்ம அன்னைக்கு படிக்கணும். மதியம் எளிய உணவு ஏதாவது நம்ம சாப்பிடலாம். மாலையில பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடணும். வசதி உள்ளவங்க புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு, முடிஞ்சா கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரை படைச்சு தானமா கொடுக்கலாம். இந்த ஆண்டு செப்டம்பர் 23-30, அக்டோபர் 7-14 தேதி இந்த விரதம் வருது. இந்த விரதம் இருந்தாலே வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகும், திருமண தடை விலகும், கிரக தோஷமாகலும், சனி தோஷம் பாதிப்பு இருக்காது. நன்றி, வணக்கம்.